ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு குட்டீஸ் சுட்டி இன்றைக்கி குட்டீஸ் சுட்டியில் ராகி இருந்து களி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை நம்ம ஃபைவ் மந்த்ஸ் பேபீஸ்லேருந்து ஸோ எல்லாருக்கும் வந்து தரலாம் ஃபைவ் மந்த்ஸ் பேபிக்கு ஸ்டார்டிங் ஃபுட்டாகவே இந்த ராகி இருந்து நம்ம கஞ்சி எடுத்து தரலாம் ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் எட்டு ஸ்பூன் ராகி எடுத்திருக்கேன் அதாவது எயிட் ஸ்கூப் ராகி ஸோ இப்போ காட்டின ஸ்பூனில் நீங்கள் நாலு ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் டம்ளரில் நான் வந்து முக்கால் டம்ளர் தண்ணி எடுத்து அதை நல்ல கையில் கரைச்சிக்கிறேன் ஸோ இப்போ பாருங்க இதே மாதிரி நீங்களும் நல்ல ஸ்மூத்தாக கையில் கரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் நான் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஓட்டு ஓட்டு எடுத்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நல்லா இப்படியே ஊறட்டும் ஸோ இப்படி பாருங்க அரைச்சி எடுத்தது அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நல்லா ஊறட்டும் ஊறினதை நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ பாருங்க ராகி பால் எவ்வளோ திக்காக சூப்பராக ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்ட்ரு பண்ணதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ராகி கூ கஞ்சி அல்லது கூல் நீங்கள் ப்ரிப்பர் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நான் இன்றைக்கி ராகி களி தான் ப்ரிப்போர் பண்ண போகிறேன் ராகி பால் களி வந்து நம்ம ஃபைவ் மந்த்ஸ் பேபிக்கு ராகி களி பெரியவங்க எல்லோரும் சாப்பிட்லாம் ஸோ ஃபில்ட்ரானதை வந்து நம்ம ராகி களி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இப்போ ராகி பால் எடுத்திருக்கோம் இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக வந்து நீங்கள் சசேஷ் பேன் அல்லது ஏதாவது ஒரு பேனுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ரொம்ப மெதுவாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் பாருங்க இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் லாஸ்ட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ரொம்ப மெதுவாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதே எனக்கு வந்து இவ்வளோ ராகி வந்த அடியில் செட்டில் ஆயிருக்கு ஸோ அதை நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு பியூர் பால் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் ஓகே ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஆர் டுவைஸ் கூட நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இப்போ ராகி பாலை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் நல்லா கிளறிகிட்டே இருக்க போகிறேன் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கைவிடாமல் கிளறணுங்க அப்போ தான் வந்து நல்ல பதத்துக்கு வரும் பிடிக்காது இதில் நான் ரெண்டே ரெண்டு உப்புக்கள் மட்டும் சேர்த்துருக்கேன் நான் இதை நான்ஸ்டிக் பேன் சாஸேஷ் பேன் யூஸ் பண்ணி நான் இதை வந்து கிளறேன் ஸோ நீங்கள் நார்மல் பேன் கூட எடுத்துக்கலாம் நார்மல் பேன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் அவ்வளோதாங்க சூப்பரான ராகி பால் களி வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் கொஞ்சம் லிக்விடாக வந்து தரணும்னு விரும்புனீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் சேர்த்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தரலாம் ஸோ சைட்லேயே பெரியவங்களுக்குரிய ராகி களியும் ரெடி ஆயிடுச்சு ஸோ அவ்வளோதாங்க சூப்பரான ராகி பால் களி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ